Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான மசாலா ஓட்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம மண்சட்டிட்டு குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. சோ தட் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும். இன்னைக்கு இந்த மசாலா ஓட்ஸ் ரெசிபியில நான் இந்த மாதிரி பச்சை பட்டாணியும் சேர்த்து செய்ய போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் சூடானதுக்கு அப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டு நல்லா வெடிக்க விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. சீரகம் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய், பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம நார்மலாக ஓட்ஸ் செய்யும்போது பாலில் போட்டு சர்க்கரை அந்த மாதிரி ஏதாவது போட்டு தான் சாப்பிடுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மசாலா ரெசிபியை செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சாப் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. தக்காளி வேகும்போது இந்த மாதிரி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா பவுடர், இது ரெடி மிக்ஸ் பவுடர் தாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சிகப்பு மிளகாய்த்தூள் இதுவும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால உங்கள் காரத்துக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் அளவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரோசன் பீஸ் நான் முன்னாடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன், எப்படி இந்த பச்சை பட்டாணி உரித்து ஸ்டோர் பண்ணுறதுன்னு. அந்த டிப்ஸ் வீடியோவும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணுங்கள். அதில் எடுத்து வச்சு இந்த ஃப்ரோசன் பீஸை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பட்டாணி ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், மூடி போட்டு வேக வைங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பட்டாணி ஒரு ஹாஃப் குக் ஆகிருக்கும். இன்னொரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஓட்ஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1.5 கப் ஓட்ஸுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது 250 கிராம் ஓட்ஸுக்கு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. கூட ரெண்டு புதினா இலை சேர்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஓட்ஸ் உள்ளே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சஃபோலா பிராண்டோட நார்மல் ரோல்டு ஓட்ஸ் தாங்க சேர்க்குறேன். 1.5 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 6-7 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சு எடுக்க போகிறோம். இது வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி மசாலா டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே விரும்பி கேட்பாங்க. இப்போ ஒரு 7 மினிட்ஸ் அளவுக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போது ஒரு 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஓட்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இது வந்து ரொம்ப ட்ரை ஆகணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொல கொலன்னு உங்களுக்கு பிடிக்கலைன்னா இந்த கொஞ்சம் ட்ரையாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் இதுவே நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா நம்ம ஹெல்த்தியான மசாலா ஓட்ஸ் ரெசிபி ரெடி. இதையும் ஒரு நாள் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. நீங்கள் டின்னராக கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.